என்னென்னமா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஸ்மார்ட் எமுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் ஜஸ்ட் ஓபிபி ஃபைல்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடிய கூடிய பெல் ஐகானை எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் போடுற எந்த ஒரு அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட மொபைலை வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிருக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது ஒரு மொபைல் ஆப் வந்து பேக்கப்பர் வந்து எடுத்துங்க. நான் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் பேக்கப்பர் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். ஓகே, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட கேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி இந்த ரெண்டு கேமும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பேக்கப் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், எனக்கு வந்து ஏபிகே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கப் எடுத்து வச்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு வந்து போங்க. ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் அண்டர்ஸ்கோர் பேக்கப்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று தனியாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்த அந்த ஏபிகே ஃபைல்ஸ், அதாவது வந்து ஃப்ரீ ஃபயரும் கால் ஆஃப் டியூட்டிக்கான ஏபிகே ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரெண்டு ஏபிகே ஃபைல்ஸும் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ்ங்கிற அந்த பட்டனை கொடுத்துக்கோங்க. மூவ் பண்ணி வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அப்போ தான் ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ரியேட்டாக வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஒரு நேம் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அண்டு வந்து கால் ஆஃப் டியூட்டி ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சேறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஓபிபியை வந்து நமக்கு எடுத்துக்கணும். உங்களோட ஓபிபி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஓபிபி அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஓபிபிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு கால் ஆஃப் டியூட்டினா காம் டாட் ஆக்டிவேஷன் டாட் கரீனா அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். இதே வந்து பப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம் டாட் டென்சன் டாட் ஐஜி அப்படின்னு இருக்கும். அந்த ரெண்டு ஃபோல்டருமே வந்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணுங்கள், கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணால் அந்த ஃபோல்டரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியாச்சு. நான் வந்து லேப்டாப்லேயும் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த க்ரியேட் பண்ண ஃபோல்டர் கொடுக்கக்கூடிய ஏபிகேவும் பேக்கப்பான ஓபிபி ஃபைல்ஸும் வந்து நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டரை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சதுனால உங்களோட சிஸ்டத்தில் ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோல்டர் கரெக்டாக தானே. செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஃபோல்டர் வந்து அப்படியே கட்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டருக்கு போங்க. மை கம்ப்யூட்டரில் சி டிஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமுலேட்டரோட நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதாவது வந்து ஸ்மார்ட் ககா அப்படின்னு கூட அந்த ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு ஃபோல்டர் ஒன்று புதுசாக இருக்கும், அதுக்குள்ளேயும் போய்க்குங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஜின் அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இன்ஜின் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் அப்படிங்கிற இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். ஷேர்னு வந்து ஒரு நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரி பிளேஸில் வந்து இருக்கும். ஷேருங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த ஷேர் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமுலேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஐக்கான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கேயும் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கப் எடுத்த ஏபிகேவும் ஓபிபி வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய எமுலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, எமுலேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே நீங்கள் வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஏபிகேவை. அதுக்கு வந்து உங்களோட இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அந்த ஏபிகே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு டவுன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இஎஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதால் நான் வந்து அப்படி ஜஸ்ட் பேக்கப் வந்து வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்பிளேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை காமிக்கும். அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா
அதனுடைய டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் அப்படிங்கிற அந்த ஸ்லாஷ் பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்டோட அக்சசரிஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் வீடியோவில் காட்டுறத போல கரெக்டாக பண்ணுங்கள். அந்த ஸ்லாஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் அக்சசரி ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அக்சசரிஸ்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஷேர் ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட்டு பண்ணால் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி அண்ட் கால் ஆஃப் டியூட்டி பேக்கப் அப்படின்னு கூட க்ரியேட் பண்ணால் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டு காப்பி பேஸ்ட்லாம் வரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகும்போது நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆகுதானு. ஒரு சில சமயத்தில் வந்து இது சரியாக மூவ் ஆகாமலே வந்து கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு நாளாக செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக மூவ் ஆனிச்சானு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா கொஞ்சம் லேட்டாகும் மூவ் ஆகிறதுக்கு. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 GB இது, அதனால வந்து கொஞ்சம் லேட்டாகும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு கரெக்டாக. நான் அது ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு மூவ்டு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து சக்ஸஸ் வந்து மூவ் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸாக மூவ் ஆனதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த பப்ஜிங் கூட அந்த ஏபிக்கை ஜஸ்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் டைரெக்டாகவே. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அதனோட ஓபிபி ஃபைல்ஸை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கேம் சக்ஸஸாக ரன் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது பப்ஜி கேமும் கால் ஆஃப் டியூட்டியும். ஓகே நண்பா, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னா பப்ஜிக்கு வந்து சரியான ஓபிபி எதுன்னு கேட்டிங்கன்னா அதோட நேம் வந்து கம்பெனியோட நேமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது com.tencent.ig அப்படிங்கூடிய அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய இடத்துக்கு கேட்ட தான் வந்து அது ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். ஸோ அதனால் கட் கொடுங்க. கட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்படின்னு கூட அந்த ஃபோல்டர் கூட பண்ணிங்கன்னா ஓபிபி அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு இருக்காது. நான் ஆல்ரெடி கொண்டு ஓபிபிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் வந்து கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஓபிபி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி கொடுத்தனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஜஸ்ட் நான் அந்த ஓபிபி ஃபோல்டர்களை போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நண்பா, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வெளியே வந்துட்டு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய கேமை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 8 MB வந்து ஒரு அப்டேட் மாதிரி சும்மா கேட்கும். அந்த 8 MB வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கேம் வந்து சக்ஸஸாக ரன் ஆக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு டவுன்லோடும் எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் கட் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான் நண்பா. ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பெஷலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம்னா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ் ஷாம்.